ட்ரோ திறந்து பாக்குற நேரம் அந்த ட்ரோல வந்து என்ன பேரே இல்ல. பொண்ணுங்க சைன் பண்ணி கொடுத்தேன், வேற மெடிக்கல் பண்ணேன், பிசிஆர் பண்ணேன், எல்லாமே. எங்க வீட்டுல அவ்வளவு காசு இருந்தேன்னு சொன்னா எனக்கு அது ஒரு பிரச்சனையா இருந்திருக்காது. சப்போர்ட்டுக்கு இப்ப நான் எங்க போறது என்ன செய்யறதுன்றே விளங்குதுல. இப்ப 8 வருஷமா இதுக்கு நான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கேன். விகாஸ், ஏசியன் சாம்பியன்ஷிப் ஸ்னூக்கருக்கு போக வேண்டிய ஆள், என்னாச்சு? டிக்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருந்த டைமில் வந்து சின்ன ஷார்ட்டேஜ் அமௌண்ட் ஒன்று இதாகிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து ஃபெட்ரேஷனில் இருக்கிற ப்ரெசிடெண்ட்டுக்கு தான் நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். 100,000 தான் ஷார்ட்டேஜ் ஒன்று இருக்குது, எனக்கு அதை செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் செஞ்சு தந்தார். ஆனால் அந்த கேஷ் வந்து எனக்கு ஃபண்ட்ஸ் வந்து கையில் வந்து சேரலை. ஸோ அதை வந்து நான் பரோ பண்ணிவிட்டு இஷ்யூ பண்ணுற டைமில் எனக்கு பிலாலுன்னு சொல்லி என்னை ஃப்ரெண்ட் ஒன்று கால் பண்ணார். எனக்கு ஒன் ட்ரோ வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிக்கெட்டை இஷ்யூ பண்ணுன்னு சொல்லி. ட்ரோவை திறந்து பார்க்குற நேரம் அந்த ட்ரோவில் வந்து என்ன பேரே இல்லை. ஸோ எனக்கு அந்த பேரை போட்டிருந்தேன்னு சொன்னால் நான் இன்றைக்கி கேமரா முன்னு பேசிக்கொண்டு இருக்கிறது, நான் இன்றைக்கி நாங்கள் சாம்பியன்ஷிப்பில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டு இருக்கிறதா இருக்கும். ஒன்று சைனாவோட சரி, பாகிஸ்தானோட சரி, ஈரானோட சரி, நான் இன்றைக்கி ப்ளே பண்ணி கொண்டு இருக்கிறதா இருக்கும். ரிகாஸ், அது தெரியவில்லை. 100,000 ஷார்ட்டேஜ் என்ன? சாதாரணமாக நேஷனல் சாம்பியன்ஸ் வின் பண்ணால் ஃபெட்ரேஷனால் தான் அனுப்பணும். நீங்கள் என்ன வித்தியாசமாக சொல்கிறீங்க? நீங்கள் காசு சேர்க்கணும். 3 வருஷத்துக்கு முதல் வந்து இந்த ஃபெட்ரேஷனில் வந்து சாம்பியன் அடிச்சேன்னு சொன்னால் கட்டாயம் போனாங்க. சாம்பியன் மட்டும் இல்லாமல் ரணசாப்பும் சேர்ந்து தான் போனாங்க, 1-ம் 2-ம். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் அடுத்த வந்து கமிட்டிலேருந்து சொல்லி இந்த எவன்கிட்ட காசு இருக்கோ அவன் மட்டும்தான் இந்த டூர்னமெண்ட்டுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்படியும் வந்து சாம்பியனுக்கு இருக்கும். அவங்கள்ட்ட காசு இல்லைன்னு சொன்னா அவங்கள 2, 3, 4 அப்படின்னு சொல்லி அந்த ரேங்க் வைஸ் இருக்குது. அந்த ரேங்க் வைஸில் அவங்கள்ட்ட எவன்கிட்ட காசு இருக்கோ அவங்க போகிறாங்க. ஸோ இந்த டூர்னமெண்ட்டில் வந்து நான் இப்போ ஸ்னூக்கரில் 6 ரெட் ரெண்டுலேயும் வந்து நான் சாம்பியன் அடித்தேன்னா. ஸோ லாஸ்ட் டைம் டூருக்கு வந்து எம்ஐசிஹெச்ஆர் ஏதோ ஒரு கிளப்பில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சப்போர்ட் பண்ணி அனுப்பினாங்க, அதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கல்ல. ஸோ இந்த தடவை 2 மந்த்ஸ் பிஃபோர் தானே அதை சப்போர்ட் பண்ணி அனுப்பினாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் செய்யலாது, மேக்ஸிமம் அவங்க செஞ்சு தந்தாங்க. இந்த 2வது தடவை டூர்னமெண்ட் போக போகல ஃபெட்ரேஷன்ட்ட நாங்கள் இன்விடேஷனை கேட்கவும் அந்த இன்விடேஷனுக்கு அப்புறம் எனக்கு ஸ்பான்சர்ஷிப் யாரும் இல்லை, நீங்களே தான் பார்த்து போகணும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு க்ளோஸ் பாய் ஆகிக்கிற 2-3 ஸ்பான்சர்ஸ் கிட்ட நான் பேசினேன். ஸோ அதோட அவங்க வந்து எனக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எனக்கு அதில் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு டிக்கெட்டில் தான். டிக்கெட்டில் எனக்கு ஷார்ட்டேஜ் ஒன்று ஆகிடுச்சு, 100,000 ஷார்ட்டேஜ் ஆகும். நான் ப்ரெசிடெண்ட்டுக்கு நான் பேசினேன், அசோசியேஷன் ப்ரெசிடெண்ட்டுக்கு நான் பேசினேன். அவருக்கு பேசவும் அந்த ஷார்ட்டேஜை வந்து என்ன செஞ்சு தாரேன்னு சொல்லி ப்ரொமிஸ் பண்ணார். ஸோ ப்ரொமிஸ் பண்ண மாதிரியே அடுத்த நாள் காலையில் வந்து அவர் வந்து டிபாசிட் பண்ணியிருந்தார். வந்து ஃபெட்ரேஷன் ஸ்ரீலங்கா அசோசியேஷன் எங்களோட பில்லியன் ஸ்னூக்கர் ஃபெட்ரேஷனுக்கு வந்து அவர் டிபாசிட் பண்ணியிருந்தார். ஃபெட்ரேஷன்லேருந்து எனக்கு அந்த காசு எனக்கு கிடைக்கல, அந்த சரியான டைமில் பர்டிகுலர் டைமில் எனக்கு கிடைக்கல. ஸோ ஈவினிங் ஆகி நான் என்ன செஞ்சேன், ஸோ அந்த காசு எனக்கு எப்படியும் கிடைக்குன்னு ஷுவர் இருக்கிறதால நான் என் ஃப்ரெண்ட் பிலால் கிட்ட வந்து ஒரு 100,000 பரோவ் பண்ணிக்கொண்டேன். பரோவ் பண்ணிக்கொண்டு போகிற வரல தான் எனக்கு பிலால் குவாலிட்டி சொல்லிச்சு, எனக்கு இந்த ட்ரோவை பார்த்துட்டு போ இஷ்யூ பண்ணாத அப்படின்னு சொல்லி. ட்ரோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சிட்டு இவங்க என்ன பேரையே என்டர் பண்ணல டூர்னமெண்ட்டுக்கு. பேரை என்டர் பண்ணாட்டி எப்படி உங்களோட பொன் பேப்பர்ல சைன் வாங்கினாங்க? அதுதான் என்னென்னு புரியுது இல்லை எனக்கு. நான் பொண்ணுக்கு சைன் பண்ணி கொடுத்தேன், வேற மெடிக்கல் பண்ணேன், பிசிஆர் பண்ணேன், எல்லாமே அப் டு டேட் எல்லாம் பண்ணி தான் வச்சிருந்தேன், அவங்களுக்கு சப்மிட்டும் பண்ணேன். ஸோ பிசிஆர் பண்ணுற நேரம் அசோசியேஷன் ரிக்வஸ்டோடய போனீங்க? இல்லை இல்லை, பிசிஆர் வந்து நார்மலாக எங்களுக்கு இப்போ போனது நான் டர்டன்ஸுக்கு போனால் பண்ணலாம், அது அப்படி தான் பண்ணேன்னா. இப்போ இதில் நீங்கள் யாரோட தொடர்பு வச்சுக்கிட்டீங்க? பிரசிடென்டோடையா இல்லை செக்ரட்டரியோடையும் பிரசிடென்ட்டோடையும் தான் தொடர்பு வச்சேன். செக்ரட்டரி வந்து நான் டூர்னமெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிற டைம்லேருந்து அப்படின்னு சொன்னால் நான் இந்த டூர்னமெண்ட்டுக்கு இன்டர்நேஷனல் இவெண்ட்டுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிற டைம்லேருந்து நான் மிஸ்டர் குமார் லென்ட்ராய் அவர் செக்ரட்டரியாக இருக்கார், அவரோட தான் நான் வந்து தொடர்பு வச்சுக்கொண்டு இருந்தேன். அவர் தான் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கார். ஸோ அவருக்கு எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த ஷார்ட்டேஜ் வரும்போது தான் நான் பிரசிடென்ட்டோட பேசினேன். ஸோ பிரசிடெண்ட் அதை வந்து ஷார்ட்டேஜ் பண்ணி தந்துக்கிறாரு. ஸோ அந்த இங்கே பிரச்சனை என்னென்னு சொன்னால் இங்கே என்ன என்ட்ரி போடாததும் எனக்கு அந்த போட்ட அமௌண்ட் வந்து என்ன கையில் வந்து சேராததும் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. வேர்ல்டு டூர்னமெண்ட் ஒன்று போகிறது இது ஃபர்ஸ்ட் டைமா அல்லது? இல்லை இது வந்து என்ன 7th டைம், 7வது தடவை. இதுக்கு முதல் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கா? இதுக்கு முதல் சொன்னால் என்ன ஒரு 3 டூர் மாதிரி மிஸ் ஆக போச்சு. 3 டூரில் 1 டூர் நான் எப்படி சரி போனது, அது வந்து எக்ஸ் மினிஸ்டர் சப்போர்ட் ஒன்றோட நான் அதை ஃப்ளை பண்ணிட்டு வந்தேன்.
ஸோ அடுத்த ரெண்டு டூர்னமெண்ட்டும் வந்து எனக்கு வீசா எல்லாம் சப்மிட் பண்ண எல்லாமே செஞ்சு ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் சொன்னாங்க எனக்கு அது கிடைக்கல, உங்களுக்கு வந்து ஃப்ளை பண்ணலாம், நீங்கள் வந்து டிக்கெட்டை அரேஞ்ச் பண்ணுங்க, அக்கோமடேஷன் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ எங்கள் வீட்டில் அவ்வளோ காசு இருந்தேன்னு சொன்னேன்னு சொன்னால் எனக்கு அது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்காது. ஸோ நான் டைட்டிலும் அடித்து பர்ஃபார்மன்ஸும் பண்ணி தான் நான் கேட்குறேன். நான் இப்போ லோ பர்ஃபார்மன்ஸில் இருந்துட்டு போட்டு நான் இப்போ அவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி நான் இந்த டூர் போகணும்னு சொல்லி கேட்டால் அது ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. இப்போ நான் இந்த இந்த பொசிஷனில் இருந்து கொண்டும் எனக்கு நானும் தேடியும் ட்ரை பண்ணி பார்த்தும் இவங்க எனக்கு அது செய்யாதே தான் எனக்கு சரியான பிரச்சனை. அதை எப்படி அந்த எமோஷன்ஸை எனக்கு காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. இது உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக செயலாளர் செய்த சதீனும் வேலைக்கு தான், இல்லாட்டி நீங்கள் சங்கமே சேர்ந்து உங்களுக்காக பிரச்சனை படுத்தா? இல்லை, இது இது ஒரு தடவைன்னா என்ன சரி பை மிஸ்டேக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அது இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. இது இது இதோட வந்து எனக்கு இதோட நாலாவது தடவை நடக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போக்கல எக்ஸ் மினிஸ்டர் வந்து அதில் வந்து என்னைய வந்து சேவ் பண்ணி என்னைய டூர் அனுப்பி வச்சாரு. ஸோ இந்த லாஸ்ட் த்ரீ டைம்ஸும் வந்து இதே தான் நடந்துச்சு எனக்கு. ஸோ இந்த தடவை வந்து நான் ஸ்பான்சர்ஸை தேடி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி ஃப்ளைட் பண்ணுறதுக்கு முத இவங்க வந்து எனக்கு இன்ஃபர்மேஷனே பண்ணலை, இவங்க என்ட்ரியை போடலைன்னு சொல்லி. இதே நான் ஃப்ளை பண்ணி இருந்தேன்னு சொன்னால் நான் அங்கே போயிட்டு என்ன செய்கிறதுன்னு விளங்கியிருக்காது எனக்கு. அப்படி என்ட்ரி போடாட்டி நடுவில் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? அப்படி வாய்ப்புகள் இல்லைன்னா கடைசி என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு 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 நியாயம் வந்து மீடியாவில் கிடைக்கும்னு நம்புறீங்க. அது தவிர நீங்கள் ஒரு ரெப்யூட்டடாக உங்களுக்கு அது உங்களோட சங்கத்துக்கு மேலே அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கார், அவருக்கு அவருக்கு இது சம்மந்தமாக பேசுவீங்களா? அவர் அவரை ரீச் பண்ணுறதுக்கு நான் மினிஸ்டரை ரீச் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அந்த டைமில் அவர் ஓவர்சீஸில் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு கேள்விப்பட்டுச்சு. அதை சுற்றி தான் நான் மீடியாவுக்கு வந்தேன், மீடியா சப்போர்ட் ஒன்று வந்தேன். ஏன்னா எனக்கு சப்போர்ட்டுக்கு இப்போ நான் எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்றே விளங்குதில்லை. இப்போ இதுக்கு 8 வருஷமாக இதுக்கு நான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கேன். எங்களுக்கு இந்த நேஷனலுக்கு டூர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கிறது இன்டர்நேஷ்னல் இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான். ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆசையில் தான் லோக்கல்ஸில் வந்து நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் இவெண்ட்ஸுக்கு போகிறதுக்கு இவங்க வந்து அதை ஒரு ஒரு கேட் ஒன்று மாதிரி போட்டுடுறாங்க. எங்களுக்கு அதை தாண்டி வரையலாமல் இருக்குது எங்களுக்கு. ஸோ இந்த விஷயத்தை வந்து கட்டாயம் ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து பார்ப்பாருன்னு நான் நம்புகிறேன். அது என்ன மேட்டுக்குடித்தனமான செயற்பாடு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி உங்களை மாதிரி இல்லாதவனுக்கு மட்டும்தான் இந்த வேலை செய்கிறாங்களா? இல்லை, இது சாதாரணமாக எனக்கு மட்டும் ஒன்றும் இல்லை. இதில் வந்து இப்போ நான் வந்து தைரியமாக இப்போ முன்னு வந்து பேசுகிறேன். இதை பற்றி பேசாதவங்க நிறையா வெளியே இருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்னூக்கரில் மட்டும்தான் நான் இருக்கேன். பில்லியட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ பில்லியட்டில் எனக்கு தெரிஞ்சு போகிற 3-4 வருஷமாக எந்த பிளேயர்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லை. உதாரணத்துக்கு இப்போ ஸ்னூக்கர் பிளேயர் வந்து போனேன்னு சொன்னால் அந்த நாளில் வந்து பில்லியட் டூர்னமெண்ட் ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஸ்னூக்கர் பிளேயருக்கு சொல்கிறது வந்து பில்லியட் டூர்னமெண்ட்டே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி. ஸோ இப்படி இந்த மாதிரி காசு இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ளை பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு டேலண்ட் இருக்கா அது இல்லை இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உங்களை அப்படியே வெட்டி போட்டுருவாங்க. இது தான் என்ன நடக்குதுங்களே. எனக்கு இதுக்கப்புறமும் வந்து எனக்கு இந்த அசோசியேஷன் லீகர் இந்த அஃபிஷியல்ட மேலாம் நம்பிக்கை இல்லைன்னா. ஏன்னா இப்போ ட்ரஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து மினிஸ்டர் மட்டும்தான். மினிஸ்டர் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன்.